நாளும் கோளும். இன்று சார்வரி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி, புதன்கிழமை, மார்ச் மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரங்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரைக்கும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரைக்கும். இன்றைய வாரசூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்று வடக்கு முகமாக பிரயாணம் செல்பவர்கள் பால் ஆலயத்திற்கு தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். எதிர்பாராத விதமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இன்று உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். நீண்ட நாட்களாக விட்டு போன சொந்தங்கள் இன்று உங்களை சந்தித்து சந்தோஷங்களை பகிரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும். வெகு நாட்களாக குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் இன்று சேரும் பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் மற்றும் பூரிப்பு அடையக்கூடிய தினமாக இன்று இருக்கும். ஒரு சிலருக்கு அலுவலக விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது மற்றும் அலைச்சல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் பெண்கள் முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு காது மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் இன்று அவஸ்தைப்படலாம். மேஷராசி அன்பர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை வணங்கி விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று மற்றும் சிவன் ஆலயத்திற்கு சென்று இன்று அர்ச்சனை செய்து கொண்டால் மேஷராசி நேயர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். ரிஷபராசினியர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இன்று இருக்கும். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் இன்று உங்களுக்கு அழைப்பை விடுத்து நல்ல செய்திகளை கூறுவதற்கு இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாலை நேரத்தில் கடன் உதவிகள் எதிர்பார்ப்பதோ அல்லது கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களுடைய பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படுவதற்கோ மாலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் அடைந்த அலுவலகத்திலேயும் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இந்த நாள் அமையக்கூடும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட்டு மாலை நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று சிவனையும் வழிபட்டால் இந்த நாளில் வரக்கூடிய தடங்கல்கள் விலகும். மிதுன ராசி நேயர்கள், இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன வருத்தமும் குறைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே சகோதர சகோதரிகளை இன்று சந்திக்காமல் இருப்பதோ மற்றும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நண்பர்களை சந்திக்காமல் இருந்தால் மனம் கஷ்டம் வராது. பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது இன்று உங்களுக்கு மனக்குறைகள் தீரும். அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் மாலை நேரத்தில் ஒரு சிலருக்கு நண்பர்களின் உதவியோ அல்லது உற்றார் உறவினர்களின் உதவியோ தக்க சமயத்தில் திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவி இடையே சற்று மனக்குறைகளும் பூசல்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் காலை நேரத்தில் மகாவிஷ்ணுவையும் மாலை நேரத்தில் சிவபெருமானையும் தரிசனம் செய்து அர்ச்சனைகளை முறையே செய்தால் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன நிறைவை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் பற்றி இன்று பேசாமல் இருப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீருவது, பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறு அதிருப்தி இருந்தாலும் மாலை நேரத்தில் சரியாகிவிடும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவரை பிரார்த்தனை செய்து வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. கன்னிராசி அன்பர்கள், நீண்ட காலமாக இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வதற்கான ஏற்ற ஒரு நாள். ஒரு சிலருக்கு அலைச்சல்களும் ஒரு சிலருக்கு பிரயாணங்களும் ஏற்படக்கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் இன்று குடும்ப விவகாரங்கள், சொத்து மற்றும் சொந்த விஷயங்கள் பேசுவதற்கு இன்று நல்ல தீர்வு எடுப்பதற்கு குடும்பத்தில் நல்ல ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இந்த நாளில் மன கஷ்டங்கள் தீர்ந்து பண கஷ்டங்களும் தீர்வதற்கு விநாயகரையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் கைகூடும்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையக்கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். தொழில் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள், சிறு தொழில் செய்பவர்களுக்கு கடன் உதவிகள் எதிர்பார்த்த இடத்தில் வங்கிகளிலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று சிவபெருமானை வணங்கி சிவன் ஆலயத்திற்கு சென்று வர நினைத்த காரியம் கைகூடும். விருச்சிக ராசி நேயர்கள், மனக்குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, கடன் வசதி மற்றும் உற்றார் உறவினர்களினுடைய ஒற்றுமை இன்று உங்களுக்கு கிடைக்கும். நினைத்து பார்க்காத அளவிற்கு இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். காதல் வாழ்க்கை திருப்தி தரும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து சிவன் மற்றும் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வர அனைத்து தடன்களும் விலகி மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் தரும். தனுசு ராசி நேயர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப விவகாரங்கள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம். சொத்து விவகாரங்கள், குடும்ப விவகாரங்கள், தனிப்பட்ட பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனைகள் அனைத்திற்கும் இன்று நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை காலையில் வணங்கி மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று வர திருப்தியான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்கள், இன்று நட்சத்திரம் காண்பவர்களுக்கு திருவோணம் மற்றும் உத்ராடம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். காலை நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து மற்றும் விஷ்ணு ஆலயத்திற்கும் சென்று தரிசனம் செய்வது மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான பலன்களை கொடுக்கும். பண வரவு மற்றும் குடும்ப விவகாரங்கள் சூழ்நிலைகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருந்து மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும். கும்பராசி நேயர்கள், நாள் முழுவதுமே அலைச்சல் அதிகம் இருக்கும். அலைச்சல் இருந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தி இருக்காது. எதிர்பார்த்த காரியங்கள் தடங்கலாவதற்கும் எதிர்பார்த்த காரியங்களில் ஏமாற்றங்கள் அடைவதற்கும் இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்கள் காலை நேரத்தில் விநாயக பெருமானை வணங்கி ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. மாலை நேரத்தில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து வடமாலையோ அல்லது வெண்ணெய் காப்போ சாற்றுவது உங்களுடைய குறைகள் தீருவது மட்டுமல்லாமல் காரிய தடங்கல்களும் நிறைவேறும். மீனராசி நேர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் பண பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாக இந்த நாள் அமையக்கூடும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். தாமரை பூவினால் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்கள் மற்றும் உற்றார் உறவினர்களை உங்களை தேடி வந்து இன்று உங்களுக்கு அன்பான சில மக்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமையலாம். குடும்ப சூழ்நிலைகளில் குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும்.